வெல்கம் டு மெஹர் சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய கஷாய ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்: மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், வரமல்லி ஒரு ஸ்பூன், இஞ்சி ஒரு துண்டு, லெமன் ஒன்று, பட்டை ஒன்று, ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், தேன் எடுத்துக்கலாம், ஒரு இடிக்கல் எடுத்துக்கோங்க, அதில் மல்லி, மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சோம்ல அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம தட்டிக்கோங்க. இந்த கஷாயத்துக்கெல்லாம் மிக்சியில் அரைக்காதீங்க, இந்த மாதிரி இடிக்கல்ல வச்சு தட்டி போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி குறை குறைன்னு தட்டி போடுங்க. அப்போ தான் கஷாயத்துக்கு ரொம்ப நல்லா. பாத்திரத்தில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம இடித்து வச்சுருக்க இந்த கஷாய பவுடரை இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடிக்கல்ல இஞ்சியை வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கரண்டியில் இதை நல்லா கலக்கி விட்டு இந்த கஷாயத்தை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்தப்புறமும் இந்த கஷாயத்தோட தண்ணி பாதியாக வத்தினப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு லெமனோட ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இனிப்புக்கு வந்து நம்ம பனைவெல்லம், கருப்பட்டி இல்லை தேன் எது வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தேன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒயிட் சுகர் மட்டும் இந்த கஷாயத்துக்கு ஆட் பண்ணாதீங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கஷாயத்தை இப்போ வடிகட்டிடலாம். இந்த கஷாயம் நீங்கள் டெய்லி வீட்டில் வச்சு குடிச்சிங்கன்னா உங்கள் இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் செய்ய மறக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மெஹர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.